வணக்கம் பிரபலங்கள் எது செஞ்சாலுமே செய்தியாகும் அதில் நடிகர் விஜய் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கார் இன்னொன்று அரசியலுக்கு வரப்போகிற அப்படிங்கிற வகையில் விஜய் மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் தூத்துக்குடியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுக்குறாரு ரெண்டு விஷயங்கள் ரெண்டு விதமான செய்தியாக இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா முதல் நாள் கேப்டன் விஜயகாந்தோடைய இறப்புக்கு அஞ்சலி செலுத்த போகிறார் அஞ்சலி செலுத்த போகிறப்ப அதிலேயே ரெண்டு நிகழ்வு நடக்குது இன்னொன்று அதே மாதிரி தூத்துக்குடியில் அவர் இலவசம் அதை மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வாங்க கொடுக்க போறப்ப அங்கேயே ஒரு நிகழ்வு நடக்குது ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிற இதுக்குள்ள ஒரு கேள்வி இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இப்போ கேப்டன் விஜயகாந்தருடைய இறப்புக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடே அது தூக்கத்தை அனுசரிச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்களால் இருக்க ஈர்க்கப்பட்ட ஒரு திரைப்பிரபலமாக தலைவராக இருந்திருக்காரு இப்போ விஜய் அஞ்சலி செலுத்த போகிறார் அவர் துருக்கியிலேருந்து படப்பிடிப்பை நிப்பாட்டிட்டு நான் அஞ்சலி செலுத்த போகணும் அப்படிங்கிற க கணக்கில் தான் அங்கேருந்து வந்திருக்கார் இன்னும் எத்தனையோ பேர் வராமல் ஃபோனில் அஞ்சலி செலுத்துறது அப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா பல பேர் இந்த ஜனவரி ஒன்று அதை வந்து கொண்டாடணும் வெளிநாட்டில் இருந்து ஜாலியாக கொண்டாடணும் அப்படிங்கிற கணக்கில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா நினைச்சிருந்தால் வந்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் போகுமே அப்படிங்கிற இடத்துல ஏன்னா வசதி இருக்குது பணம் இருக்குது புகழ் இருக்குது இந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சுட்டு அப்படிங்கிற கூட யோசிச்சிருக்கலாம் அப்படி வராமல் பல பல பேர் அதில் குறிப்பாக சிம்பு சூர்யா அப்புறம் அஜித்து இப்படி விஷால் எல்லாருமே இன்னும் பல பேர் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி விஜய் அங்கேருந்து வர்றார் வந்து அஞ்சலி செலுத்த போகிறாரு அது அஞ்சலி செலுத்த போகிறப்ப உண்மையிலே மனசுருக்கி அழுது இருக்கார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு குடும்பங்களும் அவ்வளவு ஒரு திக்கானது என்ன அப்படின்னா விஜயகாந்துடைய வளர்ச்சியில் எஸ் ஏ சந்திரசேகருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அதே மாதிரி விஜயுடைய வளர்ச்சியில கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு பங்கு உண்டு இன்னொன்று ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப அநியோன்யமான குடும்பங்கள் அந்த வகையில் அவரை பார்க்கறதுக்காக வர்றார் வரும்போது ஒரு நிகழ்வு நடந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு ரசிகர் அவர் கிள்ளி முத்தம் கொஞ்சி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா இது ஒரு ரசிக மனநிலை ஒரு அதாவது நீண்ட நாள் பார்க்காத ஒரு காதலை நாய் காதலியோ ஒருத்தன் பார்த்தா எந்த வகையான உணர்வு இருக்குமோ அந்த வகையில் அவர் வந்து ஒரு அதீதமாக எடுத்துக்கிட்டார் அது வகையான ஒரு கொஞ்சல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா எப்போவுமே நடிகர்கள் அப்படின்னா இப்போ கூட கடவுளாகத்தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற மனநிலை வந்து இதில் நமக்கு நல்லா தெரியுது திரும்பி வரும்போது வேண்டத்தகாத ஒரு நிகழ்வு நடக்குது எங்கிருந்தோ ஒரு செருப்பு வந்து அவர் மேலே படுது இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக் கண்டிக்க வேண்டியது கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னா என்ன இருந்து தெரிஞ்சிருக்கலாம் ஏன் வந்திருக்கார் அப்படின்னு நினைச்செரிஞ்சிருக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க என்னென்னா அவர் வந்து இவரை உயிரோடு இருக்கிறப்ப பார்க்கல அப்படின்னு இன்னொன்று அவருடைய படம் பண்ணுறப்ப அவர் மகன் விஜயகாந்துடைய மகனுக்கு படம் பண்ணுறப்ப இவரை வந்து கெஸ்ட் ரூமில் கூப்பிட்டாங்க இவருக்கு பதிலே சொல்லலை அப்படின்னு இதெல்லாம் செய்திகள் தான் ஆனால் எங்கேயுமே வந்து விஜயகாந்த் அவர் தரப்பில் இருந்தோ இல்லை அவங்க தரப்பில் இருந்தோ எந்த தகவலும் சொல்லலை இப்போ இதை மனசில் வச்சுக்கிட்டோ ஏதோ ஒரு வகையில் அவர் மேலே அந்த அந்த செருப்பு எரியிற அந்த வன்மம் இருக்கு இல்லையா அது ரொம்ப கண்டிக்க வேண்டியது ஏன்னா இதுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு அவ விஜயகாந்த் குடும்பத்துக்கும் விஜய் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னா ஒருவேளை எந்த நடிகர் தரப்புலேருந்துமே கேப்டன் விஜயகாந்தை போய் யாரும் பார்க்கல கடந்த ஒரு வருஷமாக அப்படி பார்க்காத பட்சத்தில் இவர் எப்படி போய் பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ இவர் ஒருவேளை அந்த காரணத்தில் எரிஞ்சிருக்கலாம் அப்போ இதை இருக்க வேண்டியது பிரேமலதா குடும்பத்திலேருந்து அவங்க விளக்கி விலக்கியிருக்கணும் அவங்க விளக்கலை அது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவங்களால விளக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் இறந்து அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த கூட்டத்தில் அப்படியெல்லாம் போய் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் என்ன அப்படின்னா இது எங்கே வந்து தொடங்குது அப்படின்னா ஆரம்ப காலத்தில் என் தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா உடைய அந்த தேர்ந்து அந்த மனநிலையிலிருந்து தொடங்குது என்ன அப்படின்னா என்னுடைய நான் எந்த நடிகரை கொண்டாடனோ அவர் மட்டும்தான் எல்லாமே மற்றவங்க வந்து வில்லன்களை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குல்ல நீங்கள் சினிமாவில் தான் வில்லன் கதாநாயகன் ஆனால் சினிமா ரசிகர்களுக்கு எப்படி அப்படின்னா எனக்கு யார் ஒரு தலைவரோ இன்னொருத்தர் வில்லன் இவர் எனக்கு ஹீரோ இப்படிங்கிற மனநிலைங்கிறது அதுக்கடுத்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து சிவாஜி காலத்துலேருந்து ரஜினி கமல் காலத்தில் இப்போ வேற ஒரு மாதிரி தொத்தி இருக்கு எப்படி அப்படின்னா ரஜினியுடைய ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்குமான பிரச்சனையா அது இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் இருக்கு இது வேற இடத்துல அந்த காலகட்டத்தில் போஸ்டர் ஊட்டுறது கொடி அறுக்கிறது போஸ்டர் கிழிக்கிறது அப்புறம் தேட்டரில் பிரச்சனை பண்ணுறது திரையை கிழிக்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அதோடைய இன்னொரு வடிவம் தான் இது இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் இறந்தப்ப கலைஞர் வரல கலைஞர் வரலன்னா ரெண்டு பேரும் எதிர்கட்சியில் இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா கலைஞர் இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டு போயிட்டாரு அந்த தருவாயில் அவருக்கு தகவல் சொல்லி வந்து பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அங்கே அப்போ கலைஞருக்கு ஒரு சிலை இருந்துச்சு அந்த சிலையை ஏதோ ஒரு ரசிகர் ஆவேசமாக போயிட்டு ஒரு சிலையை வந்து உடைச்சிட்டார் உடச்சா அது கூட கலைஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த தம்பி என்னுடைய முதுகில் குத்தவில்லை என்னுடைய நெஞ்சில் தானே குத்தினான் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட கலைஞர் சொல்லியிருந்தேன் நீங்கள் முப்பத்தி அஞ்சு வருஷம் முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ரசிகர் மனநிலை இன்றைக்கி எவ்வளவோ நம்ம வளர்ந்துட்டதாக சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் மக்களுக்காக நம்ம எவ்வளவோ வந்து இன்னும் முன்னேறிட்டோம் இன்றைக்கி எவ்வளவோ படிச்சிட்டோம் அப்படிங்கிற சமூகத்தில் இது கொஞ்சம் கூட மாறலை அப்படிங்கிறது அதை காட்டுது இது வந்துட்டு ஒரு ரசிகருக்கான விஷயமா மட்டும் இல்லை இதை கண்டிக்க வேண்டியது என்னன்னா தலைவர்களும் கண்டிக்கணும் அப்போ உங்களை நம்பி ஒரு ரசிகன் வர்றான் அப்படின்னா அப்போ நான் அவனை நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா அது எல்லா அந்த ரசிகர் மன்றங்களை வச்சுருக்கவங்களுக்கு இருக்குது எனக்கு ரசிகராக இருக்கியா எனக்கு என்னென்னலாம் கட்டுப்பாடு இருக்குது என்னை பற்றி நீ புகழ்ந்து பேசு அடுத்தவங்களை நீ வந்து மட்டந்தடி பேசாத அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்முடைய படங்கள் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கிற கண்டுக்காமல் இருக்கக்கூடிய அந்த அலட்சியம் இன்னொன்று அங்கே இருக்கக்கூடியது ஒரு ஒரு முக்கியமான இடத்துல மக்களுக்கு ச மக்களை சந்திக்காத ஒரு இடத்துல எப்போவுமே இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய புகழ் அவங்களுடைய நேரம் அது மாதிரியானது நம்ம அதில் குறை சொல்ல முடியாது அதே நேரத்தில் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ரசிகர்களை கட்டுப்படுத்துறது ஒருவேளை ஒரு கட்சியில் ஒருத்தர் கட்டுப்பாடு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு கட்சிக்கான கொள்கை இருக்குது விதிமீறல் பண்ணிட்டால் ஒருத்தர் கட்சியை விட்டு நீக்கிறாங்கள அது மாதிரி அது குறைஞ்சபட்சமாவது அவங்கள அமைப்பை விட்டு என் நீ என்னுடைய அமைப்புக்கு தலாயக்கு இல்லாதால் ஒத்து வராது உன்னை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு அஞ்சலி செலுத்த வர்றப்ப செருப்பு விட்டு எரிகிறது அநாகரிகத்திலையும் அநாகரிகம் சரி அந்த கையோடைய சோந்து போகாமல் விஜய் அடுத்த நாள் இன்னைக்கு மக்கள் பணியாற்றுறார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நிவாரணம் வழங்குறதுக்காக அங்கே போயிட்டார் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அவர் அடுத்து தேர்தலுக்கு வர்றாரு மக்களை சந்திக்கிறாரு ஓட்டு வாங்குறாரு அதெல்லாம் வந்து அந்த காலம் பதில் சொல்ல வேண்டிய விஷயம் ஆனால் இப்போவாது செய்யணும்னு நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இன்னும் சலிக்காம பல பேருக்கு பார்த்தா எல்லாருக்கும் செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்காரு அவங்களே அவங்களோட செல்ல வாங்கி இவரே செல்ஃபி எடுத்து கொடுக்க பல பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு இவர் வர்றாரு அப்படின்னு பார்க்க வந்திருக்காங்க இன்னும் ஒரு அம்மா அது கடவுள வந்திருக்காங்க இவர் யாருனே தெரியல நான் தம்மா விஜய் அப்படின்னு இருக்காரு அப்படியான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கல இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா விஜய் வர்றாரு வர்றப்ப கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரசிகர் கதவை சாத்துறாரு இதுக்குள்ளே எப்படியோ நிலைத்தடுமாறுறாரு விஜய் அப்போ நிலை தடுமாறுறப்ப அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த புஷி அந்த ரசிகரை அடிச்சிருக்காரு அது பத்திரிக்கையெல்லாம் தர்ம அடி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த தர்ம அடின்னா என்னென்னா இஷ்டத்துக்கு அடிக்கிறது இப்போ அடிச்சிருக்காரு இப்போ அடித்த அதுக்கு இது இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது யாரோ ஒருத்தன் எங்கேருந்தோ ஒருத்தன் செருப்பு விட்டு வீசியிருக்கான் யாருன்னு தெரியாது இப்போ வரைக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த ரசிகர் வந்து இவ இந்த கூட்டம் பிரச்சனையாகுங்கிற வகையில தான் கதவை சாத்தியிருக்காரு இல்லை பக்கத்தில் நின்றுருக்காரு இருக்காரு நின்னப்ப நெருக்கடியில தழை விட்டு விழுந்துட்டாரு அந்த நெருக்கடியில் அவர் நிலவில விஜய் வந்து விழுகாமல் அவர் கிட்ட சரி பண்ணிட்டார்னு வச்சுங்களேன் இந்த காலகட்டத்தில் புஷி ஆனந்த் அவரை பிடிச்சி அடிச்சிருக்காரு இப்போ அடிச்சது இப்ப நான் என்ன நமக்கு என்ன தோணுது அப்படின்னா யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு ரசிகனுக்கு ரசிகனுக்கும் புஷியானதுக்கும் என்ன வேறுபாடு அமைப்புடைய தலைமையில் இருக்க ஒருத்தரை எப்படி இருக்கார் அப்படின்னா அந்த அமைப்பு இப்படி வழி நடத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ விஜய் இதுக்காக சொன்னாரா அப்படின்னு சொன்னாரா இல்லை அப்போ இந்த இப்போ விஜய் என்ன சொல்லணும் இப்போ நீ என்ன செஞ்சாலும் அது எனக்கான விஷயமா மாறும் எப்பவுமே ஒரு கட்சி தலைமையோ இல்லை ஒரு அமைப்புடைய தலைமையோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமைப்புக்கான வழிமுறைகள் நெறிமுறைகள் இது தான் நடக்கணும் இல்லைன்னா மொத்தமாக எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஒன்றும் விஜய் சொன்னாரா இல்லையா என்னன்னு தெரியல பொது வெளியில இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து கேமரா இருக்கு செல்ஃபோன் இருக்கு கண்டிப்பாக எடுத்துருவாங்க யதார்த்தமா எடுத்தா கூட அவங்க கண்ணில் போடும் அந்த இடத்துல கட் பண்ணி பேஸ்ட் பண்ண முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த காலகட்டத்தில் தெரியாம ஒரு ரசிகர் செஞ்ச தவறு இது பொதுவாக வந்து நடிகர்கள் வந்தால் வேறு வழி இல்லை ஏன்னா இவங்க முகத்தை மக்கள்கிட்ட காட்டுறது கிடையாது எதுக்கு அப்படின்னா அந்த கிரேஸ் போயிடு அப்படிங்கிறதுக்காக வழியில் மக்களை சந்திக்கிறதே கிடையாது வழியில் மக்களை சந்திக்காமல் இருக்கிறப்ப ரசிகன் மனநிலை எப்படி இருக்கும்னா இவன் கடவுளை பார்க்குற மாதிரியே இருப்பான் அதுவும் இப்போல்லாம் ஒரு ஆயிரம் பேர் அடிக்கிறாங்க அடிக்கிறது உண்மைன்னு நம்புகிறான் ஆயிரம் பேரை கொன்னாலும் உண்மைன்னு நம்புகிறான் ரத்தம் அது உண்மை அப்படின்னு நம்புகிறான் இந்த சாகசங்களை எல்லாம் நம்புகிற வந்தான் முண்டி அடிச்சுக்கிட்டு பார்க்க போகிறான் அப்படி பார்க்க போகிறப்ப ஒன்றும் அதை சமாளிச்சிருக்கணும் இல்லையா அதுக்கு முன்னேற்கான ஏற்பாடு விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக செஞ்சுருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அந்த ரசிகரை புஷ்ஷியானந்த் அடித்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த பாருங்க செருப்பு ஊட்டு அவனை விட இன்னும் வந்து புஷ்ஷியானந்தோட மனநிலை இன்னும் கீழே இருக்கோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த வகையில் புஷ்ஷி ஆனந்து ஒரு ரசிகரை தாக்குனது அப்படிங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது கண்டிக்க வேண்டியது இது தொடர்ந்துச்சு அப்படின்னா பின்னாடி வேறு வேறு விளைவுகள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த வகையில் விஜய் எதிர்காலத்தில் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு சரியான திட்டமிடலை கொடுத்தால் மட்டும்தான் அது சரியாகும் அந்த வகையில் செய்வார் அப்படின்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்